ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீடிசைனிங். இன்றைக்கி நம்ம ரீடிசைனிங்கில் பார்க்க போகிறது 10 basics. நீங்கள் நம்ம 5th basic பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் தூக்கி, அப்புறம் சென்டரில் வந்தோடனே அகலம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தையல் பாயிண்ட் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் தூக்கி சென்ட்ரலில் வரும்போது அகலம் குறைச்சிக்கிட்டே வந்துடும். இதே மாதிரி கரெக்டாக கீழே நேராக வரணும், மேலே முக்கோணமாக வரணும். தையல் பாயிண்ட் வரக்கூடாது, கட்டையாகவும் ஒழுகக்கூடாது, அலசலாகவும் போடாதீங்க. ஒரே மாதிரியாக இதே மாதிரியே ரன் பண்ணுங்கள். வி ஷேஃபாக கொண்டு வாங்க கரெக்டாக. இந்த சைட் ரைட் சைடில் இப்போ தச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரியாக லெஃப்ட் சைட் தைக்கும்போது இதே மாதிரி ஸ்டிச்சிங் கொண்டு வந்துடுங்க, தையல் ஸ்டிச்சிங். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் தூக்கி நடுவு சென்டரில் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. தையல் பாயிண்ட் வராமல் ஒரே லெவலாக கொண்டு வாங்க. கீழே நேராக வரணும், மேலே முக்கோணம் சேஃபாக வரணும், கட்டையாகவும் போடக்கூடாது. அதே மாதிரி இது மாதிரி அலசலாகவும் கொடுக்காதீங்க. ஒரே மாதிரியாக ரன் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி ட்ரா பண்ணியும் போடாதீங்க, வரைஞ்சி போடாதீங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் தச்சு காமிக்கிறாங்க. அதே மாதிரியாக தையல் பாயிண்ட் கொண்டு வந்துடுங்கப்பா. கை நல்லா பக்கத்தில் வச்சுக்கோ. அகல பாயிண்ட் தூக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் கொண்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வரணும். பட்டன் ஸ்டிச் மாதிரி போடாதீங்கப்பா. ஃபஸ்ட் டைம் தைக்கிறனால இது மாதிரி தான் வரும். கரெக்டாக ஒரே மாதிரியாக கொண்டு வாங்க. அதே மாதிரி தையல் பாயிண்ட் கூட கொண்டு வரக்கூடாதுப்பா. அகலம் எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தையல் பாயிண்ட் கொண்டு வராமல் லைட்டாக அகலம் இருக்கணும். வேகமாக ஃப்ரேம் நகர்த்தாதீங்க. மிஷின் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கோ அதே அளவுக்கே நீங்கள் ஃப்ரேமையும் நகட்டணும். கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரேம் நகர்த்துங்க. இப்போ ரைட் லெஃப்ட் சைடில் போடுங்க. ஸ்லோவாக கொண்டு வாங்க. தையல் பாயிண்ட் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வரணும். அப்போ தான் இந்த மாதிரி நூல் அந்து போகாமல் வரும். கரெக்டாக ஒரே லெவலாக கரெக்டாக கொண்டு வாங்க. ஒரு சிலவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கரெக்டாக வரும், ஒரு சிலவங்களுக்கு ரைட் சைடில் கரெக்டாக தைக்கிறது வரும். முக்கோணம் சேஃப், இது எப்படியும் ஒரு 3-4 ஆச்சு ஆகிடும் இந்த முக்கோணம் சேஃப் வர்றதுக்கு. இந்த டிசைன் நெக்கு சுற்றி போட்டுக்கிறலாம், நல்லாயிருக்கும். இந்த டிசைன் நெக்கு சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எதுக்கு எதுக்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டன் சேஃபாக கொண்டு வராதிங்கம்மா, முக்கோணம் சேஃபாக கரெக்டாக தைங்க. இப்போது இது ஏற்கனவே இவங்க தச்சு பார்த்தது, இப்போ இது தச்சு காமிச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இது தச்சு பார்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சிங் போகணும் இல்லையா, அதனால் இப்போ இந்த அளவுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வீட்டில் தச்சுக்கிட்டே வாங்க. அவங்க வீட்டில் மிஷின் இருக்குது, அதனால் அவங்க தச்சுக்கிட்டே வந்ததுக்கப்புறம் இது அவங்க வீட்டில் தச்சது, அதனால் இது கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 நாளே இது தச்சுட்டாங்க அவங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.